ப்ளூ ரீல் டிவி நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் இருக்கிறாருனா, நிகழ்கால சூப்பர் ஸ்டார், வருங்கால முதலமைச்சர் நம்ம கூட இருக்கிறார். அண்ணே வணக்கங்க. ஐயோ, நீங்கள் வந்து ஒரு காமெடி ஸ்டார் சொல்லுங்க, வருங்கால முதலமைச்சர் சொல்லாதீங்க, அப்படிலாம் கிடையாது. இல்லைண்ணே, எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கீங்க, அது அந்த எம்எல்ஏ செருப்பு வேறு போட்டிருக்கீங்க. இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து எம்எல்ஏ செருப்பு எனக்கு தெரியாது. நான் செருப்பு எனக்கு வெள்ளை வெட்டிங்க நல்லா இருந்துச்சு. பார்த்த வரைக்கும் அரசியல்வாதிகள்லாம் இந்த மாதிரி செருப்பு போடுவாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. நான் வந்து வெள்ளை செருப்பு, ஒயிட் சட்டை ஒயிட் செருப்பு, வெள்ளை செருப்பு போட நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து போட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி தான் அது இன்றைக்கி தான் புதுசாக எடுத்து போட்டிருக்கேன். எப்பவும் போல பாம்பேக்கு போச்சுல செருப்பு இருந்து எடுத்து போட்டேன். அவ்வளோதான். சரி சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 6-7 படத்துக்கு மேலே வந்து நீங்க புக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க வேற. சரி சொல்லுங்க, அதை பற்றி உங்களுக்கு. இல்லை, படம் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது போக இப்போ 2-3 படங்கள்லாம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு தம்பி அவங்களாம் பேசிட்டுருக்காங்க. அதை பேசி அவங்க போகணும், பண்ணுறது போகணும். இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை கேட்டோன்னே இளைஞர்கள்லாம் வந்து ரொம்பவே ஷாக்கானாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, சன்னி லியோன் கூட நடிக்கிறாரா அண்ணன் அப்படிங்கும் போது, தலைவர் வந்து சன்னி லியோன் கூட நடிக்கிறாரா அப்படின்ட்டு வந்து ஒரு ஷாக் எல்லாத்துக்குமே வந்தது. ஸோ அந்த அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கே ஷாக் ஆகிட்டு, எனக்கே வந்து சன்னி லியோங்கிறது நான் நட்டுப்பிச்சில எல்லாம் வருவாங்க. இப்போ சன்னி லியோ கூட நடிக்க வாங்கன்னு சொன்னது அவங்க சொல்லச்சுலேயே எனக்கே ஒரு ஷாக்காக தான் ஆயிடுச்சு. சரி, நம்ம பேப்படியெல்லாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி நடந்துட்டேன்னு சொல்லி நானே கொஞ்சம் ஆச்சு தான் பட்டேன். ஸோ வந்து சன்னி லியோன் கூட நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னு வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? எனக்கு சன்னி லியோங்கிறது வந்து முன்னாடி யாரும் தெரியாது எனக்கு. இந்த பேப்பர்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் நட்டுப்பிடிச்சில் வாங்க சொல்லுவாங்கல்ல, அப்போ தான் இந்த சன்னி லியோ தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் யாருன்னு இப்போ தெரிஞ்சு எனக்கு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்க வீடியோக்கள் படங்கள்லாம் பார்த்தீங்களா? இல்லை, அவங்க ஃபோட்டோ காமிச்சு, அவங்க நடிகர்ன்னு சொல்லி என் தம்பி ஃபோட்டோ காமிச்சாங்க. இதான் இதை சன்னி லியோ நடிகர், இவங்க பெரிய எந்த என்னது பெரிய பிரபலமான நடிகர்ன்னு சொல்லி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு. சரி ஓகேங்கண்ணா. வந்து இப்போ அடுத்தது பார்த்தோம்னா வந்து டிக்டாக்ல இருந்தீங்க, இப்போ வந்து யூடியூபுக்கு வந்துட்டீங்க. ஸோ வந்து டிக்டாக்ல இருந்தப்போ மக்கள்கிட்ட உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு எதிர்ப்பாகட்டும் இல்லை அன்பாகட்டும், இப்போ யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்கிற எதிர்பார்ப்பா அன்பாட்டும் அது எப்படி இருக்குது உங்களுக்கு? டிக்டாக் என்ன, டிக்டாக் என்ன, டிக்டாக்ல வந்து என்ன சொன்னா, நம்ம அடுத்தவங்க ட்வீட் போடுவோம் வாங்குவோம். அவங்க நினைப்பாங்க, இவர் வந்து என்ன இப்படி லேடிஸ் ட்வீட் போட நினைப்பாங்க. என் வீட்டுக்காரி வச்சு நம்ம ட்வீட்லாம் போட மாட்டோம், வாங்க மாட்டோம். தெரியும், என் வீட்டுக்காரி அந்த மாதிரி ட்வீட் கிட்ட வரமாட்டான். இப்போ யூடியூப்லங்கிற விஷயம் என் குடும்பத்தோடு செய்யறது வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டிக்டாக்ல காமிக்க முடியாது, யூடியூப்பில் காமிச்சிக்கலாம். யூடியூப்பில் வந்து நான் குடும்ப வாழ்க்கை இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, நான் இப்படி பிள்ளையோட சாப்பிட போகிறேன் கோயில் போகிறேங்கிறதுனால எல்லாத்துக்குமே நான் பிடிச்சிருக்கு. சரிங்க. அந்த லெட்டர் படிப்பீங்களா யூடியூப்ல? லெட்டர் படிச்சு அதை வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவீங்களா? நிறைய வந்து உங்களுக்காக குரியல்லாம் அனுப்பிச்சிருவாங்களா? அது எப்படி, அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதை பண்ணி போடலாம்? அது வந்து யூடியூப்ல போட்டாங்க. யூடியூப் லெட்டர் வந்து அவங்க போட சொல்லிருந்து, அந்த லெட்டர் வந்து நானாக தான் இன்ஸ்டாகிராமில் படித்தேன். இப்போ யூடியூப்ல படிச்சு பார்ப்பேன், சும்மா என்ன கண்டென்ட் அனுப்பிங்கன்னு சொல்லி சும்மா காட்டில் போய் செங்கல் வச்சுக்கிட்டு செல்லை வச்சுட்டு அப்படி பண்ணேன். போட அது கொஞ்சம் மக்கள் ரீச் ஆகி பிடிச்சிருக்கு. லெட்டர் படிச்சுனா நம்ம எனக்கு என்ன ஒரு மாதிரி எழுதுச்சுல, நான் அதை காமெடியாக எடுத்து விட்ருவேன். அது மக்களுக்கு பிடிச்சது. லெட்டர் நிறைய வர ஆரம்பிச்சு லெட்டர் படிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி அந்த ஸ்லாங்கில் உங்களுக்கு அது பேசலாம்னு எப்படி தோணுச்சு, நம்ம வந்து இப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறது? இல்லை, அது என்னுடைய தானாக வருதுன்னு. அதனால் ஸ்லாங்கில் இப்போ இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீ இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் பேச வராது. நாங்கள் பேச சாதாரண பேச்சு, நாங்கள் சாதாரண லெட்டர் வந்து என்ன படிப்போம், என் நம்மளை அடுத்தவங்க என்ன சொல்ல என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி போய் சாதாரண பேச்சு தான். ஆக நான் வந்து வீடியோக்காகவும் இதுக்காகவும் நான் வந்து மைண்டை செலவு பண்ணி பேசவே மாட்டேன். அந்த நேரத்தில் வரும், அந்த நேரத்தில் போயிட்டே இருப்பான். ஸோ இப்போ லெட்டரில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்குது அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தர் நெகட்டிவாக சொன்னாங்கன்னா வந்து, இல்லை யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் அவங்கள பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, யாரையுமே அப்படி சொல்லாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு தனித்திறமான திறமை இருக்கும்னு சொல்லுவீங்களா? அது வந்து ஒரு எப்படி நீங்கள் அது இயற்கையாக உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த ஒரு குணம் இருக்கா? இல்லை, இயற்கையாக தான் இருக்குது. அப்போ தான் வரும். ஏன்னா இது சொல்லி வச்சு வர்றது, இப்போ லெட்டரில் சடார்னு அந்த வார்த்தை வரச்சில வந்து சடார்ன்ட்டு நம்ம சொல்லி வச்சு வச்சு அது வராது. அதில் லெட்டர் அப்போந்தான் பிரிக்க, அப்போ தான் வார்த்தை வருது, அப்போ என்ன சொல்கிறது வருது, அது சாதாரணமாக வருது தான். அதுபோக சில லெட்டரை சொல்லுவாங்க, இப்படி உங்களை அசிங்க அசிங்கமாக எழுதுறோம், கொரோனாவில் சாப்பிட்டு வைக்கணும்பாங்க, ஏ அப்போல்லாம் சொல்லாடா நல்லான்ட்டு போட்டும் வேணாம். அது அவங்களும் அது வந்து அந்த லெட்டரை படிக்கச்சுட்டு தானாக வருது தானே, இந்த லெட்டர் தான் வருது இன்னும் சொல்லி வச்சு யாருக்கு இந்த மைண்ட் வராதுல்ல. அந்த மாதிரி லெட்டர் தான் எனக்கு லெட்டர் வருதுலாம் உண்மையான லெட்டர், அவ்வளோ கவர்மெண்ட் சீலோடு வருது. சரிங்கண்ணா. இப்போ பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து டிக்டாக்ல வந்து உங்களை பார்த்து அப்படியே வந்து பேப்பர் ஐடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ யூடியூப்ல அந்த மாதிரி பண்ணுறாங்களா? நிறைய பண்ணுறாங்க. யூடியூப் பண்ணாமல் இருக்கேன், யூடியூப்ல லெட்டர் தானே படிக்கேன், அதில் பேப்பர் ஐடி எல்லாம் எனக்கு வேற மாதிரி லெட்டர்லாம் அனுப்பி விட்றாங்களா, இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணி தான் இருக்கேன். டிக்டாக்ல பண்ணச்சுலேயும் நான் எங்கே போனாலும் சேதான், எந்த ஸ்டோரி போட்டாலும் ஒரு ஸ்டோரி போட மாட்டேன். உங்கள் கூட ஒரு ஒரு ஃபோட்டோ போடுறேன், உங்கள் முடிஞ்சு ஒரு செகண்டில் என்ன நிலையில் ஆகும்னு பாருங்கள், நீங்களே வெறுத்துருங்க என்னென்ன எப்படி பண்ணிட்டாங்க. சரி, வந்து இப்போ பார்த்தோம்னா வந்து ஒரு லாஸ்ட் மந்த் கடைசியில் பார்த்தோம்னா ஒரு கார் முன்னாடி நின்று வந்து எடுத்திருந்தீங்க ஃபோட்டோ. கார் உண்மையாலுமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, அது உண்மையா? என்ன கார்? நான் கார் நிறைய கார் முன்னே ஃபோட்டோ எடுப்பேன். ஏன்னா ஃபோட்டோ எடுக்க எனக்கு ஒரு ஆசை, இப்படி ஸ்டில் எடுக்கிறது போடுறது வரும் நிறைய கார் எடுத்துப்பேன். எந்த ஏன் கார் உண்மையான கார் நான் ஒரு கார் வச்சுருக்கேன், அதுவும் மற்ற கார்லாம் வந்து ஒரு ஸ்டில் எடுத்தான் போடுவேன். அது கார்லாம் நான் அந்த காரில் வாங்கிட்டாங்கன்னா அது உண்மையாக கிடையாது. சரிங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ படத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இப்போ படம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல விஷயம். இப்போ அடுத்தது என்ன, அடுத்து அரசியல் மூவா? அரசியலா?
அரசியல் எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் அரசியல் போக முடியும்? அதுதான் முதல் தகுதி, அதுதான் வேணும். எழுத படிக்க தெரியக்கூடாது. எனக்கு அரசுங்கிறது எனக்கு என்னன்னே தெரியாது. அரசியலுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு காமெடி, ஏன்னா காமெடியாக வீடியோ போடுறேன், அதை நீ ரசிங்களா அதுதான் சந்தோஷம். எனக்கு அரசுங்கிறதே வேண்டாம். எனக்கு ஏன்னா வரலாம்ல. அப்போ நீங்கள் தலைவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டா ஓட்டு போகிறதுக்குன்னு அதுக்கு உங்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குல்ல? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம், காமெடியாகவே என் வாழ்க்கை போயிட்டு போட்டு. ஏன்னா அரசியலுக்கு எனக்கு அரசும் தெரியாது. அப்படி நான் யார் வராங்க ஓட்டு போடும் அதோடு முடிச்சிடுவான். பிக் பாஸ்க்குள்ள வந்து நீங்கள் போகிறதா சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை இல்லை, உண்மையில நான் பிக் பாஸில் போகிறேன் போட்டோ போட்டு வாங்கினேன், அது உண்மையெல்லாம் கிடையாது. அப்படி போனால் பிக் பாஸில் நான் வந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் அப்படி போக மாட்டேன். எனக்கு என் பிள்ளையில குடும்பத்தை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. நான் யாரும் இப்படி வந்து நான் அடைச்சி போடுறதுனாலும் எனக்கு சுதந்திரம் அப்படின்னு போக மாட்டேன். நான் சுதந்திரமாக இருக்கிற ஆட்கள் அப்படி தான் இருக்கும். இது இவ்வளோ தூரம் வளர்ச்சி காரணம் என்னச்சுன்னா, நண்பர்கள் இருக்காங்க எனக்கு அதிகமாக ரட்டு வீடியோ போடுவேன். மக்கள் நான் வந்து சாதாரணமாக பேசுகிறேன், இப்போ உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, அதை வச்சு எல்லோரும் வீடியோ பார்த்து பார்த்து சப்ஸ்கிரைப் ஏறி வாங்கி எனக்கு அந்த அவங்களால நான் ஒரு நல்ல நன்மைக்கு வந்திருக்கேன். அதான் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது வந்து நான் வந்து சாதாரணம் தான் பண்ணேன். நான் வந்து சாதாரணமாக வீடியோ போடுறேன் வாங்குறேன், அது சாதாரணம் செஞ்சது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அது வந்து ஆண்டவனுடைய கிருபன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். சரிண்ணா, இப்போ வந்து இப்போ நிறைய வீடியோஸ் நீங்கள் போடுறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட் வந்தோ இல்லை உங்களை எதிர்த்து ஏதோ ஒன்று சொல்லி அது மூலிமா உங்களுக்கு வந்து மனசளவில் ஏதோ நீங்கள் உங்களுக்கு புண்பட்டுறீங்க? நிறைய இருக்குது. அது வெளியே சொல்லுறது ஒன்று ரெண்டு வரும், சொல்லாமல் நிறைய இருக்கும். அதை கண்டிட மாட்டேன். நீ இன்னும் கமெண்ட் போட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்கண்ணா, உங்களோட ஸ்டைலில் வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கண்ணா. நண்பர்களே, என்னாச்சுன்னா ப்ளூ ரீல் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக அமுக்குங்க. தவறாமல் அவங்க வீடியோ தள்ளாமல் பாருங்க. நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பவும் போடுறதா? இப்பவும் இல்லை, எப்பவும் போடுறதா? அண்ணா பிறந்ததுலேருந்தே வெள்ள வெட்டி வச்சுருந்தா போட்டார். பிறந்திருந்தான் தம்பி. தம்பியே வந்து ஒரு மாதிரி சொல்லுவார். சரி ஓகே அண்ணே, சொல்லுங்கள். என்னென்னாச்சுதான் அண்ணன், இதில் டான்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நிறும் பேர் மறந்துட்டேன் எனக்கு. என்ன வாழ்க்கைடாங்கிற பாட்டுக்கு ஆடாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மறந்துட்டேன் பாட்டு மறந்துடா. சரி சரிங்கம்மா, இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டு என்ன பாட வச்சாங்க. சரிக்கம்மா, இது வந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் காட்டில் கிடந்து பையனோட ரட்டர் படிச்சோட வந்து இங்க வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் சில்க் சட்டை ஏதோ சன்னி லியோன் கூட இருந்தீங்க கேள்விப்பட்டோம். இல்லைங்க, ஏதோ ஒரு படம் பண்றீங்கல்ல? அப்படிலாம் இல்லை, அந்த வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவெல்லாம் எனக்கு ஆட தெரியாது, பாட தெரியாது. ஏன்னா வாய் மட்டும்தான் உண்டு. ஆனா இதுல வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம ரச்சின் தம்பி கூட உட்காந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு என்ன பேசுன்னு தெரியல எனக்கு. அண்ணா, நீங்க நினைச்சு பாத்தீங்களாண்ணே, நீங்க இந்த மாதிரி ஒரு ரீச் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பெரிய லைம்லைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரா வருவீங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா? நான் ஸ்டாரா ஒண்ணு நினைச்சே பாக்கல. நான் சாதாரணமா தான் வீடியோ போட்டேன் இந்த டிக்டாக். அதுக்கப்புறம் டிக்டாக் போனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அடைஞ்சு ரொம்ப நல்ல டிக்டாக் வந்து மத்தவங்க இல்ல, டிக்டாக் போனது நான் அவ்வளவு திட்டு திட்டுறாங்களே, எப்படி நான் சமாளிக்கிறீங்க லைஃப்ல? திட்டுறவங்க திட்டுட்டு பேசுறவங்க பேசிட்டு இந்த காதல வந்து இந்த கதை விட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி துப்புன்னா காதல விட்ட மாதிரி ஏதோ கையில தள்ளி இன்னும் நீங்க என்னன்னா திட்டுல வேஷம் துப்புன்னா ஒரு ரூம் போடுங்க, நான் வந்துடுறேன். காரி துப்புங்க, துப்பிட்டு வலிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன். இதுக்காக யூடியூப் மக்களே பாத்துக்கோங்க, ஜிபி முத்தை துப்ப வேண்டும் திட்ட வேண்டும் என்றால் ரூம் போடுங்க என்று உங்கள் முன் பகிரங்கமாக. எந்தெந்த மாவட்டத்துல ரூம் போடுங்க, வந்துடுறேன். வந்து ஒரு ஏழு மணி வந்துடுறேன். நல்ல துப்புங்க, நல்ல சாத்துங்க, அப்படி தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் பாலிசு அதான். என்ன அதெல்லாம் ஒண்ணு பாக்கல, கொடுங்க.